ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் அண்ட் மூக்கடலை குழம்பு தான். கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் மூக்கடலை, ஊற வச்ச மூக்கடலை, ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச மூக்கடலை நல்லா கழுவி வாஷ் பண்ணி அதை போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். அந்த மூக்கடலை முங்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 அரை மூடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காயில் ஜீரகம் அண்டு குருமிளகாய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அதையும் அப்படியே எடுத்து பேஸ்ட்டை எடுத்து வச்சுருங்க. இன்னொரு சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து கடாயில் தேங்காய் ஊற்றிட்டு அதில் ஸ்பைசஸ், பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் கூட நல்லா பொரிஞ்சு வர டைம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சாப் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரும்போது அதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போன உடனே பச்சை மிளகா, 2 பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், 2 பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து அதையும் போட்டு நல்லா வதக்கிறோம். வேணுன்றவங்க சின்ன வெங்காயம் கூட ஒரு 4-5 சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையானதுக்கு தக்காளி, நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். அது வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருங்க, சட்டுன்னு வதங்கிக்கிட்டு கிடைக்கும் நமக்கு. அதையும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா ஸ்பைசஸான ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போட்டோம். அது போனவொடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க மூக்கடில் அந்த தண்ணியோட, அந்த தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த வேக வச்ச தண்ணி அப்படியே அதில் ஊற்றிருக்காங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் அது கொஞ்சம் அப்படியே தலை கொதிக்க வர டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் நம்ம போட்டுடுறோம். போட்டு நல்லா வதக்கணும், நல்லா அதை கலரணும். கலரினதுக்கப்புறமா நல்லா கொதி வரும். அந்த கொதிக்கிற டைமில் நம்ம கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை அண்ட் தேங்காய் எண்ணெய், இது மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் வந்து கரெக்டாக அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்ட் ஆஃப் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்ம மூக்கடலை வந்து மூக்கடலை குழம்பு ரெடி. அண்ட் இடி பார்க்க போது இடியாப்பம், இது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். 2 கப்பு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து நமக்கு கரெக்டாக இல்லை, ஒவ்வொரு மாவுக்கு அனுசரித்து அது மாவு அது நல்லா அந்த தண்ணியை வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை ஊற்றி நல்லா அந்த மாவை வந்து நம்ம குழைக்கணும். அரிசி மாவு வறுத்தது எடுத்திருக்கேன் நான். அது நல்லா குழைச்சதுக்கப்புறமா அது ஒரு கோதுமை மாவு, நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிழிஞ்சிடுறோம். பிழிஞ்சிட்டு சாரி அதை வந்து குழச்சிட்டு அதை வந்து சோயாபீன் ஆயிலில் போட்டுட்டு நல்லா நூலப்பம், மீன்ஸ் இடியாப்பம், கேரளாவில் நூலப்பம்னு சொல்லுவாங்க. அந்த இடியாப்பம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதாரணமாக வேக வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்துலேயே வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். வேக வச்சு எடுத்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் தடவை நல்லா சட்டுன்னு வந்துடும். நல்லா சாஃப்டான இடியாப்பம் அண்ட் மூக்கடலை குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் என் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காது. தேங்க்யூ.